தான் பிடிக்கும் டெய்லி மேலே கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னைல் இதில் வந்து பார்த்த மாதிரி, அதாவது இப்போ ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து எந்த கோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் அனாலிசஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா இப்போ ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை இனிமேல் ப்ளஸ் டூ முடிக்கணும், முடிச்சுட்டு ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் யூஜியாக இருக்கட்டும் இல்லை பிஜியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ எந்த கோர்ஸ் எடுத்தால் எந்த கவர்மெண்ட் ஜாப்பை ஈஸியாக கிராக் பண்ண முடியும், இல்லை டெக்னிக்கலாக ட்ரை பண்ணும் அப்படின்னா எந்த மாதிரிலாம் டிகிரி முடிச்சவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பிஎஸ்சியில் அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்கில் நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. ஸோ எந்த ஸ்ட்ரீம் எடுத்தால் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் அனாலிசஸ் தான் இந்த வீடியோ. சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களோட கனவாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. யூபிஎஸ்சிக்கு என்ன மாதிரியான டிகிரி எடுக்கலாம், நம்ம எஸ்எஸ்சிக்கு என்ன மாதிரினா டிகிரி எடுக்கலாம், இல்லை ரயில்வேல ஒரு நல்ல ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி டிகிரி எடுக்கலாம், நம்ம இல்லை பேங்க்ல வந்து நல்ல போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி டிகிரி வந்து எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டிஎன்பிசி ட்ரை பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் டிகிரி இருக்கா அப்படின்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி டிகிரி எடுக்கலாம், இல்லை ஸ்கூல் லெவல் டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லை காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் அனாலிசஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிகிரி எடுக்கலாம், அந்த டிகிரி முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களோட கெரியருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்ம எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம், அப்புறம் டெக்னிக்கல் ஜாப்ஸ் பற்றி நம்ம வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னு எடுத்துனா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் நிறைய ஜாபோட அந்த குவாலிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு காலேஜிலோ யூனிவர்சிட்டியிலோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஒரு 70% மேலே எலிஜிபிள் அப்படின்னாவே அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பர்டிகுலராக அவங்க மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க, எந்த ஒரு டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்போம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அதாவது நீங்கள் பிஏ தமிழ் படித்தாலும் பரவாயில்ல, பிஏல இங்கிலீஷ் படித்தாலும் பரவாயில்ல, இல்லை இன்ஜினியரிங் படித்தாலும் பரவாயில்ல, மெடிக்கல் லைனில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்தாலும் பரவாயில்ல, இல்லை பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி எக்ஸாம் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேட்டகரி எக்ஸாமில் அந்த மெயின் எக்ஸாம் இல்லை இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா அது பேஸில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவோம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த டிகிரி முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை இருக்காது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யூபிஎஸ்சி சொல்லலாம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூபிஎஸ்சிலே நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் வந்து நம்ம சொல்லலாம், இதுக்கு எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சி, எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம்னா நிறைய எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கான வேக்கன்சியை ஃபில் பண்ணி தரவங்க தான் எஸ்எஸ்சி உங்களுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து டைரெக்டாக ஃபில் பண்ணிக்காமல் ஒரு மாதிரியான சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ் மூலிமா வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான வேக்கன்சியை அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட் இவங்களோட வேக்கன்சியை ஃபில் பண்ணி தரவங்க தான் எஸ்எஸ்சி உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம்னா 10th பேஸில் 12th பேஸில் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ 10th பேஸில் அப்படின்னு எடுத்தால் எம்டிஎஸ் எக்ஸாம் வரும், 12th பேஸில் வந்து பார்த்தா சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வரும் உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு டைப்பிங் தெரியும் அப்படின்னா ஸ்டெனோகிராஃபருக்கான வேகன்சி வரும் உங்களுக்கு. பட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸரில் மட்டும் வந்து போடுவாங்க. எப்பயுமே 10th பிளஸ் 2 பேஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி தான் போடுவாங்க உங்களுக்கு. இதுவே ஒரு டிகிரி முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிகிரி முடித்தவங்க எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ரயில்வேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10th பேஸ் 12th பேஸில் நிறைய எக்ஸாம் இருக்குது. டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்டிபிசி வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், கமர்சியல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தா பேங்க் ரிலவெண்ட்டான வேகன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு 70-80% மேலே வந்து பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கிளரிக்கல் போஸ்ட்டுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், பிஓ போஸ்ட்டுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம். கிளரிக்கல் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க, ஆவரேஜாக ஒரு 20,000 சேலரி கிடைக்கும் உங்களுக்கு. பிஓக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், ஒரு ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸ்டார்டிங் சேலரி கிடைத்தாலும் ஒரு 35,000-40,000 மேலே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாமுக்கும் அதாவது பேங்க் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தோம்னா எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் 70% மேலே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் எக்ஸாம், போஸ்டல் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் எலிஜிபிள் அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.
இது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி எக்ஸாம் தான் உங்களுக்கு. டிஎன்பிசியில் வந்து பார்த்தா டிஎன்பிசி குரூப் ஒன், குரூப் டூ, டூ ஏ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர், பிஏஓ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் கூட இருக்கு உங்களுக்கு. பட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிசி பொறுத்தவரை குரூப் ஒன்னும் ட்ரை பண்ணலாம், குரூப் டூ டூ ஏவோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய வேகன்சியோட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் தான் கொடுப்பாங்க. எக்ஸாமில் எப்படி வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க ப்ளஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து, உங்களோட கேட்டகரி பொறுத்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசியாக இருக்கட்டும், இல்லை பேங்க் ரிலவெண்ட்டான போஸ்டிங்காக இருக்கட்டும், இதில் எந்த டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிராக் பண்ணலாம் அந்த மாதிரி மென்ஷன் வழியே வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தா எலிஜிபிள் வைஸாக எனி டிகிரி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. பட் எனக்கு ஏதாவது ஒரு டிகிரி எடுத்தேன் அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு அப்படியே 100% வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கு ஈக்குவலாக ஒரு டிகிரி இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இருக்காது. அதே மாதிரி யூபிஎஸ்சி நீங்கள் ட்ரை பண்ணாலும், டிஎன்பிசி ட்ரை பண்ணாலும், ரயில்வே எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணாலும், எஸ்எஸ்சி ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தா அப்படியே 100% எஸ்எஸ்சியோட சிலபஸ்க்கு ஈக்குவலாக, ரயில்வேவோட சிலபஸ்க்கு ஈக்குவலாக, இல்லை டிஎன்பிசியோட சிலபஸ்க்கு ஈக்குவலாக அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு மிக்ஸ்டு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்டுப்பாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பேங்க் ரிலவெண்ட்டான எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வேலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங், ஆப்டியூடு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாபிக் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்சி பேங்க்ல வந்து பார்த்தா இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதுவே இங்கே டிஎன்பிசி யூபிஎஸ்சிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ரிலவெண்டான டாபிக், அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி, சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி டாபிக்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற எந்த மாதிரி டிகிரியுமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிகிரி எடுத்து அது எந்த ஒரு டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து அந்த காலேஜோட பெர்சன்டேஜுக்கு கம்மியாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். ஏன்னா காலேஜில் வந்து நீங்கள் 95% மேலே வச்சிருந்தாலும் இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு யாருமே தூக்கி வந்து தந்துட போகிறதில்ல. எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 50% வச்சிருந்தாலும், 90% வச்சிருந்தாலும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் காலேஜில் இம்பார்ட்டன்ட் கம்மியாக கொடுத்து பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி காலேஜில் கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி உங்கள் ஸ்கில் பேஸில் என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரீசனிங், ஆப்டியூடு இந்த டாப்பிக்லாம் நல்லா வரும் அப்படின்னா பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரியான ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மெமரி பேஸ்ட் கொஸ்டின் படிக்க ரொம்ப பிடிக்கும், ஹிஸ்ட்ரி, சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிகிரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்பை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களோட ஆப்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு ஜாப்புமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், உங்கள் ஸ்கில் பேஸில் எது வந்து பார்த்தா ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க ஒரு சிம்பிளா டிகிரி எடுத்து கிடைக்கிற டைம்ல வந்து பார்த்தா ஓன் ஸ்டடியோ இல்ல ஒரு சென்டர் போய் உங்க ஆப்ஷன் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயோ செகண்ட் இயர்லயோ நீங்க வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல் இயர் படிக்கும்போது ஒரு நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. எப்பயுமே 10th+2 பேஸ்ல ட்ரை பண்றதை விட ஒரு டிகிரி பேஸ்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங் ஒரு ஆஃபீஸர் லெவல்ல, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ போறப்பே வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கனால சேலரி வைஸும் சூப்பரான வந்து சேலரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் நல்ல ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு டிகிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை. சப்போஸ் இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம், ரயில்வே இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரீசனிங், ஆப்டியூட் மார்க் டாப்பிக்கில் கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். ஸோ அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். மற்றபடி அப்படியே 100% ஈக்குவலாக சிலபஸ் வரும் அப்படிங்கிற எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான கவர்மெண்ட் ஜாப் எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயுமே நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறீங்க, எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோம்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, கண்டினியூவாக எதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிராக் பண்ணுறேன். ஸோ அடுத்து இப்போ எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து பார்த்தாச்சு. உங்கள் ஆப்ஷன் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் நிறைய வேகன்சி இருக்குது, அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப்போட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிறாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ டெக்னிக்கல், இப்போ நான் எனக்கு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்லாம் வேணாம், நான் படித்தது ரிலவெண்ட்டாக தான் போகணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிறா டீச்சர் ஆகணும் அந்த மாதிரி வந்து ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூஜியில் உங்களுக்கு என்ன டீச்சர் ஆகணுமோ அது ரிலவெண்ட்
ரிலவெண்டான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் டீச்சர் அப்படின்னா பிஏ தமிழ் இல்லை பிஏ தமிழில் லிட்ரேச்சர் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு காமர்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிகாமில் காமர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன டீச்சர் ஆகணுமோ அது ரிலவெண்டான யூஜி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் லெவல் டீச்சர் அப்படின்னா பிஎட் வந்து நீங்கள் கம்பல்சரியாக படித்தே ஆகணும். பட் காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா பிஎட் வந்து தேவைப்படாது உங்களுக்கு. காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் அப்படின்னா ஹையர் ஸ்டடிஸ் பிஜி யூஜியில் என்ன எடுத்தீங்களோ அது ரிலவெண்ட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் லெவல் டீச்சர்லேயே வந்து பார்த்தோம்னா ஹையர் செகண்டரிக்கெலாம் நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படின்னா யூஜியும் முடிச்சிருக்கணும், பிஜியும் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் பிஎட்டும் முடிச்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்டுக்கு டீச்சர் ஆகணுமோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டுக்கும் உங்களுக்கு. பட் இங்கேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டுக்கும் உங்களுக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு எடுத்துகிட்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய காம்படிஷன் இருக்குது. எப்படி எக்ஸாம் கிராக் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு கிளியர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டுருக்கேன். ஸோ பிஎட் கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா மட்டும் பிஎட் எடுங்க. இல்லை காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஜி எடுத்தீங்களோ அது ரிலவெண்ட்டான பிஜி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரி எந்த காலேஜ் ட்ரை பண்ணுறீங்களோ அது போது ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. கவர்மெண்ட் காலேஜ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நெட் செட் ஏதாவது குவாலிஃபையோ ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் டிஆர்பிலேருந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த பேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. சப்போஸ் ஏதாவது லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். நான் உடனே வந்து பார்த்தா உங்கள் கமெண்டில் ரிப்ளை பண்ணும்போது அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி டீச்சிங் போகணும் அப்படின்னா என்ன மாதிரி ஃபீல்டில் போகணுமோ அது ரிலவெண்ட்டான யூஜி பிஜி இல்லை ஸ்கூல் லெவல் டீச்சர் அப்படின்னா நீங்கள் பிஎட் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன மாதிரி டெக்னிக்கல் ஜாப் இருக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உங்களுக்கு. ஸோ இதுக்கீழே ஏற்கனவே பார்த்த மாதிரி சிவில் சர்வீஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக எம்பிபிஎஸ் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்க வேணாலும் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஐஇஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தா நாலே நாலு பேப்பர் தான் ஆப்ஷனில் வந்து கொடுப்பாங்க. ட்ரிபிளி, மெக்கானிக்கல், சிவில், இசிஇ இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா எஸ்எஸ்சியில் வந்து ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ஜாப் வந்து இது வந்து டெக்னிக்கல் ஜாப்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்க இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோம்னா ட்ரிபிளி, மெக்கானிக்கல், சிவில் இந்த மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்களோ இல்லை டிப்ளமோட இது ரிலவெண்ட்டான மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்களோ ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதாவது டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சியில் வர ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் ஜாப் பார்க்கலாம் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற வேக்கன்சி வருது. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற வேக்கன்சி வருது உங்களுக்கு. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பொறுத்தவரையும் பார்த்தா ஐடிஐ முடித்தவங்க டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே வந்து பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் இந்த வேக்கன்சி பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கீழே மொத்தம் நாலு டைப் ஆஃப் வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு. ஜூனியர் இன்ஜினியர், அது மட்டும் இல்லாமல் ஐடி ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் சிஎம்ஏ, அது மட்டும் இல்லாமல் டிஎம்எஸ் இந்த மாதிரி நாலு வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு. இதில் ஜூனியர் இன்ஜினியர் டிஎம்எஸ் போஸ்டிங்க்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எந்த டிப்ளமோ எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே ஐடி ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டிகிரி முடிச்சவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிகிரி எடுத்தவங்க இந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது, அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தா பிஎஸ்சி முடிச்சவங்க பிசிஏ முடிச்சவங்க எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இல்லை பேங்க் ரிலவெண்ட்டான டெக்னிக்கல் போஸ்டிங் போகணும், எனக்கு பேங்க்கில் ஜாப் கிடைக்கணும் பட் நான் படித்தது ரிலவெண்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பேங்க்கில் எஸ்ஓ அப்படிங்கிற வேக்கன்சி வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஐபிபிஎஸ்க்கு கீழே வந்து பார்த்தா எஸ்ஓ அப்படின்னு டேரெக்டாக சொல்லிடுவாங்க. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கீழே வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது ரிலவெண்ட்டாகவும் டெப்த் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. பேங்க் எக்ஸாம் பற்றி எதுவுமே தெரியாதா அந்த மாதிரிலாம் கேட்டு நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா எஸ்ஓக்கு கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கான வேக்கன்சி வரும். ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் ஆஃபீஸர், ட்ரெஷரி மேனேஜர் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்கும். ஸோ நீங்கள் எம்பிஏல மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்பிஏல ஹச்ஆர்
முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹெச்ஆர் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எம்சிஏஓ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றின டெப்த் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்க. எப்படி வந்து எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் இருக்கும், எப்படி சிலபஸ் இருக்கும், எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பொறுத்தவரையும் எந்த மாதிரியான ஆஃபீஸஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றிலுமே வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு எடுத்தால் மற்ற டிகிரியை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தா இன்ஜினியரிங் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான டெக்னிக்கல் ஜாபே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தோம்னா அதாவது தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வருது, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸில் வர அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்யூ கம்பெனி பப்ளிக் சென்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க அந்த மாதிரியான கம்பெனியில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேகன்சி வைஸ் டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு எடுத்துனா மற்ற டிகிரியை கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு அதுவும் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தா ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இசி இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன டிகிரி எடுத்தீங்களோ அதை ஃபுல் அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது, முக்கியமாக டெக்னிக்கலாக என்ன மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஏன்னா டெக்னிக்கல் ஜாப் பொறுத்தவரை பார்த்தா நல்ல ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபை கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டாகவே போகிறீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல வந்து ஹாப்பி கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா சிலபஸும் வந்து பார்த்தா மோஸ்ட்டாக ஒரு 50-70% மேலே வந்து பார்த்தா நீங்கள் என்ன காலேஜில் படிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டான டாப்பிக்கில் தான் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் டெக்னிக்கல் ஜாப் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன் பார்த்தோம்னா அந்த பிபிஏ பிகாம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஜாப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பிசிஏ பிஎஸ்சி இவங்களுக்குலாம் ஒரு சில ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் டெக்னிக்கலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வேணால் நீங்கள் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை டெக்னிக்கலாக போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெக்னிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டாக ஜாப்க்கு போகிற ஒரு ஹாப்பியும் கிடைக்கும், ப்ளஸ் சிலபஸும் நீங்கள் காலேஜில் படித்தது ரெலவெண்ட்டாக வரனால கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தா வேகன்சிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த எக்ஸாமில் முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. நெட் எக்ஸாம்க்குலாம் எந்த ஒரு பிஜி முடிச்ச போயினாலும் ட்ரை பண்ணலாம். எம்பிஏ எம்சிஏ எம்எஸ்சி எம்காம் இந்த மாதிரி எந்த ஒரு பிஜி எம்இஎம் டெக் மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான். நெட் போத்தோடையும் யூஜிசி நெட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு. இதுவே சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்க்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், பேச்சுலர் ஃபார்மசி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், மாஸ்டர்ஸ் சயின்ஸ் முடிச்சவங்க எந்த ஃபீல்டு எடுத்தவங்கனாலும் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட் எக்ஸாம் சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த எக்ஸாமில் எடுத்தாலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கவர்மெண்ட் காலேஜில் கூட எக்ஸாம் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்யூ கம்பெனி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் மட்டும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான கம்பெனியில் உங்கள் கோர்ஸ் பேஸில் ஒன்று கேட் எக்ஸாமோ நெட் எக்ஸாமோ இல்லை ஓன எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு சில கம்பெனியில். ஒரு சில டாப் லெவல் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்காக கூட வந்து வர்றாங்க. ஸோ இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனியில் போயிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பற்றிய டீட்டெயிலாக நம்ம சேனலில் தனித்தனி வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. யூஜிசி நெட் பற்றி, சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் பற்றி, கேட் எக்ஸாம் பற்றி, தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் பற்றி, யார் யாரும் எழுதலாம், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி கிளியர் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் லிங்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களோட கமெண்டில் நான் லிங்க் எடுத்து வந்து பின் பண்ணி வரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு டிகிரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப், என்ன மாதிரியான ப்ரைவேட் ஜாப், என்ன மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டெக்னிக்கல் ஜாப் இருக்கா அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி அந்த டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா நல்ல கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது இப்போதைக்கு ரொம்ப ஹெவி காம்படிஷனில் இருக்க ஃபீல்டு தான் உங்களுக்கு. பட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் போகிறத விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக நீங்கள் எஃபோர்ட் போட்டு கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் கண்டினியூவாக ப்ரிப்ரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி எடுக்கலாம், டிகிரி முடிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வச்சுருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிய இன்னும் தெரிய இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன்.